முன்பாக சென்னை அண்ணா சாலையில் புத்தாண்டை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் மக்கள் கூடி வருகிறார்கள். இந்த நிலையில் அண்ணா சாலை பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கன்னியப்பனிடம் கேட்கலாம். கன்னியப்பன், இப்போ மிக முக்கியமான ஒரு சாலை, பல இடங்கள்ல பொதுமக்கள் போகக்கூடியதுக்கான கனெக்டிங் ஆன ஒரு மிக முக்கியமான பகுதி, இந்த இடத்துல இப்போ கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது, போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு நேரமாக இந்த நெரிசல் இருக்கு? காயத்ரி, குறிப்பாக இந்த போக்குவரத்து கட்டுப்பாடுகள் என்பது ஏற்கனவே விதிக்கப்பட்டு புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு நேர கட்டுப்பாடுகளும் தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையின் முக்கிய பிரதான சாலை பரபரப்புக்கு சற்றும் பஞ்சமில்லாத இந்த அண்ணா சாலையில் தற்பொழுது வாகன தணிக்கை என்பது இருபுறமும் நடைபெற்று வருகிறது. சட்ட ஒழுங்கு போலீசார், போக்குவரத்து போலீசார் என இருவரும் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு அனைத்து வாகனங்களும் அங்கு நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டுதான் அனுப்பப்படுகிறது. குறிப்பாக குடிபோதையில் வாகனங்கள் வருவதை கண்காணிக்கவும், ஹெல்மெட் இல்லாமல் வாகனங்கள் வருவதை கண்காணிக்கவும் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. அந்த பிரத்யேக காட்சிகள் நியூஸ் 18 தமிழ்நாடு பிரத்யேக கழுகு பார்வை காட்சிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜெமினி மேம்பாலம் முதல் அண்ணா சாலை, LIC, அதன் தொடர்ந்து திருவல்லிக்கேணி வரை இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது எப்பொழுதும் வழக்கம் போல் வாகனங்கள் இயங்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. காயத்ரி, கண்ணியப்பன், இப்ப வழக்கம் போல இருக்கக்கூடிய அந்த ஒரு போக்குவரத்து அப்படின்னாலுமே இன்னைக்கு பல பகுதிகளுக்கு மக்கள் போகக்கூடும், அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இன்னும் கொஞ்சம் கூட டிராபிக் அதிகமா இருக்கும் இல்லையா? அப்ப அதுக்கு தனியான ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? போக்குவரத்தோட மாற்றம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்காங்களா? அண்ணா சாலையில இருந்து நம்ம திருவல்லிக்கேணி வரை இந்த போலீஸ் காவல் நிலையம் வரை இந்த வாகனங்கள் தணிக்கை என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக இங்கிருந்து நேரா மெரினா கடற்கரைக்கு செல்ல அந்த சாலை என்பது தடுத்து விடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. காயத்ரி, எவ்வளவு இடங்கள்ல இந்த கண்காணிப்பு பணிகளை காவல்துறையினர் ஒட்டுமொத்தமா மேற்கொண்டு வருகிறார்கள் கண்ணியப்பன்? சென்னை குறிப்பாக மெரினா கடற்கரைக்கு செல்லக்கூடிய அனைத்து பிரதான சாலைகளும் மூடப்பட்டிருக்கிறது. அந்தந்த பகுதிகளில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஓமந்தூரார் மருத்துவமனை செல்லக்கூடிய அந்த சாலை, சிந்தாதிரிப்பேட்டை, பெரியமேடு செல்லக்கூடிய அந்த முக்கிய பிரதான சாலைகளும் மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவல்லிக்கேணி இந்த பகுதியில் தான் வாகனங்கள் உள் சாலைகளிலே திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. இந்த தெருக்களிலும் தற்பொழுது போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. காயத்ரி, கண்ணியப்பன், ஒருவேளை இது போன்ற வாகன தணிக்கையில யாரேனும் வந்து மது அருந்தி இருக்காங்க அப்படிங்கறது தெரிந்தாலோ, இல்லது ஒருவேளை அவர்கள் போக்குவரத்து விதிமீறல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னாலோ, அவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும்? குறிப்பாக இந்த ஏற்கனவே உள்ள சட்ட விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டு இயல்பான வாகன சோதனை என்பது நடைபெறுகிறது. ஹெல்மெட் இல்லாமல் வருபவர்களுக்கும் 1000 ரூபாய் அபராதம் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. 2 வாகனங்கள் ஒரு சேர வருவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த பகுதியில் வரக்கூடிய அனைத்து சொகுசு கார்கள், அதாவது IT ஊழியர்கள் செல்லக்கூடிய அந்த கார்களும் சோதனை செய்யப்படுகிறது. சொகுசு கார்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக செல்வர்களையும் தீவிரமாக கண்காணித்து வராங்க. குறிப்பாக குடும்பமாக வருபவர்கள், இந்த பகுதியை இந்த சொகுசு கார்களில் வருபவர்களும் தீவிர சோதனைகளுக்கு பிறகு இந்த சாலையில் திருப்பிடப்படுகிறார்கள். காயத்ரி, நன்றி. கண்ணியப்பன், இது குறித்த கூடுதல் தகவல்களை இணைந்து வழங்கியமைக்காக.